நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிபி சார்ஜஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். டிபி சார்ஜஸ்னால் என்ன, அந்த டிபி சார்ஜஸ் வந்து நமக்கு எதுக்காக பிடிக்கிறாங்க, அந்த டிபி சார்ஜஸ் வந்துட்டு நம்ம எங்கே போய் செக் பண்ணி பார்க்குறது, எவ்வளோ பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா, ஜீரோதா ஆலிஸ் ப்ளூ மற்றும் அப்ஸ்டாக்ஸோட அக்கௌண்ட் ஓப்பன் லிங்க் வந்து கீழே டிஸ்கில் நான் கொடுத்துக்கிறேன், அதை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் லேர்னிங் பண்ணுறதோட சேர்த்து ஏர்னிங்கும் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் கீழே டிஸ்கில் இருக்கக்கூடிய டெலிகிராம் லிங்கில் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட ஏர்னிங்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வீடியோ பதிவுக்குள்ளே போலாமாங்க. ஸோ இந்த டிபி சார்ஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்ஜஸ் எதுக்காக பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோல்டிங்ஸில், அதாவது லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஹோல்டிங்ஸில் இருந்து செல் பண்ணும்போது அந்த செல்லிங்க்கு மட்டும் இந்த டிபி சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க. அதாவது லாங் டேர்முக்கு ஒரு ஸ்டாக்கை பை பண்ணும்போது பிடிக்க மாட்டாங்க, அந்த லாங் டேர்மில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து செல் பண்ணும்போது மட்டும் இந்த டிபி சார்ஜஸ் பிடிப்பாங்க. என்ன பர்பஸ்க்காக பிடிக்கிறாங்கன்னா, அவங்க வந்துட்டு அந்த ஸ்டாக்கை வந்து ஹோல்டிங்ஸில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஹோல்டிங்கில் வைக்கிறதுக்காக, அந்த ஹோல்டிங்காக இந்த சார்ஜஸ் வந்து பிடிக்கிறதாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த டிபி சார்ஜஸ் வந்துட்டு எவ்வளோ பிடிக்கிறாங்க, அதை வந்து நம்ம எங்கே எப்படி பார்க்குறது அப்படின்றதையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்போ என்னோடய ஜீரோதா கை டேப்பில் பார்த்தீங்கன்னா, நான் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஹோல்டிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் நேற்று வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். அது நான் வந்து 350 ரூபாய்க்கு நான் பை பண்ணியிருந்தேன். பை பண்ணிவிட்டு இப்போ நான் அதை வந்துட்டு 333 ரூபாய்க்கு நான் அதை செல் பண்ணிட்டேன், அதாவது லாஸில் நான் செல் பண்ணிட்டேன், சரிங்களா? இப்போ நான் லாஸில் செல் பண்ணது போக பேலன்ஸ் அமௌண்ட் வந்து எனக்கு இங்கே ஆட் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 80% அமௌண்ட் மட்டும்தான் இன்றைக்கி ஆட் ஆகும், 20% அமௌண்ட் வந்துட்டு அடுத்த நாள் தான் ஆட் ஆகும், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 333 ரூபாவில் 80% அமௌண்ட் வந்துட்டு 266 ரூபா வந்துட்டு எனக்கு இங்கே யூஸ்டு மார்ஜினில் ஆட் ஆயிருச்சு, சரிங்களா? அப்போ பேலன்ஸ் வந்துட்டு பேலன்ஸ் 20% அமௌண்ட், அதாவது இங்கே டெலிவரி மார்ஜினில் காட்டுது பார்த்தீங்களா 66 ரூபான்னு, அந்த 66 ரூபா வந்துட்டு எனக்கு அடுத்த நாள் தான் ஆட் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த 266 ரூபா ஆட் ஆனதுனால எனக்கு 5354 ரூபா எனக்கு இந்த இடத்துல காட்டுது, சரிங்களா? அப்போ நாளைக்கு அடுத்த நாள் எனக்கு இந்த பேலன்ஸ் 66 ரூபா ஆட் ஆச்சுன்னா எனக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ காட்டணும், 5420 ரூபா காட்டணும், சரிங்களா? ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோ வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் வந்துட்டு உங்களுக்கு இதில் எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆகுது அண்ட் எவ்வளோ சார்ஜஸ் பிடிச்சிக்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் டே வந்து நான் அந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா நான் வந்து 18ஆம் தேதி அதை செல் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி. இப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5404 ரூபா ஆட் ஆயிருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய பேர்த்து குழப்பம் வரும், என்னடா நமக்கு வந்துட்டு ப்ரோக்கரேஜ் வந்து ரொம்ப கம்மியாக காட்டினாங்களே, இங்கே வந்துட்டு நமக்கு நிறைய அமௌண்ட் வந்து லெஸ் ஆயிருக்குதே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டாடா மோட்டார்ஸோட ப்ரோக்கரேஜ் லிஸ்ட்டு இன்னும் எனக்கு வரலை. ஸோ நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஆர்பிஎல் பேங்க் வந்துட்டு நான் செல் பண்ணியிருந்தேன், அதோட ப்ரோக்கரேஜ் லிஸ்ட் என்னன்றது மட்டும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். கிட்டத்தட்ட ஒன்று தான், நான் ஆர்பிஎல் பேங்க்கு ஒரு குவான்டிட்டி தான் வாங்கி செல் பண்ணியிருந்தேன், இப்போ டாடா மோட்டார்ஸும் ஒரு குவான்டிட்டி வாங்கி தான் செல் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 0.01 அண்டு வந்துட்டு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0.01, ஆக மொத்தம் வந்துட்டு 0.02 தான் எனக்கு ப்ரோக்கரேஜ் சார்ஜஸே வருது, சரிங்களா? அப்போ ட்ரேடர் என்ன பார்ப்பாங்க, இந்த இடத்துல வந்துட்டு ப்ரோக்கரேஜ் சார்ஜ் வந்துட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் நமக்கு லெஸ் ஆனது வந்துட்டு அதிகமான அமௌண்ட் லெஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க, சரிங்களா? அப்போ வந்து கிட்டத்தட்ட நீங்கள் எனக்கு இங்கே எவ்வளோ கம்மியாக இருக்குது, 5420 ரூபா ஆட் ஆக வேண்டிய இடத்துல 5404 ரூபா, அதாவது 5 ரூபா தான் எனக்கு ஆட் ஆயிருக்குது, சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கிட்டத்தட்ட 15 ரூபாய்க்கு மேலே வந்து எனக்கு கம்மியாகுது. அப்போ இதில் வந்து எனக்கு ப்ரோக்கரேஜ் அதிகமாக பிடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள் கூட நிறைய பேத்துக்கு தோணும். அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த டிபி சார்ஜஸ் பிடிக்கிறத காரணம், சரிங்களா? உங்களுக்கு ஹோல்டிங்ஸில் இருக்கிற ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணும்போது உங்களுக்கு டிபி சார்ஜஸ் பிடிக்கிறதுனால உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து அதிகமாக போடுற மாதிரி தெரியும், சரிங்களா? ஆனால் அவங்க அனுப்பக்கூடிய ப்ரோக்கரேஜ் வந்து எனக்கு அந்த டிபி சார்ஜஸ் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லையே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்பீங்க. அது வந்து அவங்க மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அப்போ அந்த டிபி சார்ஜஸோட டீட்டெயில் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள் தான், அதை நான் எப்படின்னு சொல்லி தரம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த இப்போ நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் இருக்கிறீங்க, ஃபண்டில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு இதோட பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோனா எதுன்றது இங்கே காட்டுது. இதுக்கு மேலேயே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஸ்டேட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை இப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்சோல் பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க
பதினெட்டாம் தேதி நான் செல் பண்ணேன். பதினெட்டாம் தேதி டிபி சார்ஜஸ் ஃபார் சேல் ஆஃப் டாடா மோட்டார்ஸ் ஆன் 18/6/2021 சரிங்களா, கொடுத்துக்கிறாங்களா? கொடுத்துட்டு இங்கே எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க, 15.93 பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வந்து உங்களுக்கு டிபி சார்ஜஸ் பிடிச்சிக்கிறாங்க. டிபி சார்ஜ் பிடிச்சது போக மறுபடியும் ப்ரோக்கரேஜ் உங்களுக்கு லெஸ் பண்ணது போக எங்களோட நெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க 5404 ரூபா சரிங்களா. இப்போ இதே அமௌண்ட் அங்கே கரெக்டாக இருக்குங்களா? இப்போ அதுக்கு முந்தின நாள் நான் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆர்பிஎல் பேங்க் வந்துட்டு ஒரே ஒரு குவான்டிட்டி நான் செல் பண்ணேன், அதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே பிடிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 15.93 இது வந்து டிபி சார்ஜஸ் சரிங்களா, இங்கே வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஜீரோதால டிபி சார்ஜஸ் வந்துட்டு செக் பண்ணிக்க முடியும் சரிங்களா. ஸோ இதிலேயே நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா இப்போ நம்ம கைட் பேஜுக்கில் வந்துக்கலாம். கைட் பேஜில் வந்துட்டு இப்போ நம்ம ஹோல்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர் பவர் ஸ்டாக் வந்துட்டு நான் 450 குவான்டிட்டி வந்து நான் பை பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு கிட்டத்தட்ட டபுள் ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு சரிங்களா. ஸோ அந்த ஆர் பவரை வந்து நான் செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதுக்காக வந்துட்டு 450 குவான்டிட்டியும் ஒட்டுக்க நம்ம செல் பண்ணணும், ஒரு 100 குவான்டிட்டியாக மட்டும் உங்களுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு 100 குவான்டிட்டியாக மட்டும் செல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு 100 குவான்டிட்டியாக நான் செல் பண்ணும்போது அது 4 டைமுக்கு மேலே நான் செல் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ உங்களுக்கு டிபி சார்ஜஸ் வந்துட்டு 4 டைம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா அந்த 4 டைமுக்கும் டிபி சார்ஜஸ் போடுவாங்க சரிங்களா. ஒரே டைம் நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா ஒரே டிபி சார்ஜஸோட போயிடும். இதை வந்து நீங்கள் 10 டைமாக வந்துட்டு உங்களுக்கு கம்மி கம்மியாக நீங்கள் செல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை டைம் செல் பண்ணுறீங்களோ அத்தனை டைம் வந்து உங்களுக்கு டிபி சார்ஜஸ் வந்துட்டு போடுவாங்க சரிங்களா. ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதனால் நீங்கள் செல் பண்ணும்போது நீங்கள் இந்த சார்ஜஸை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. நீங்கள் இந்த டிபி சார்ஜஸை வந்துட்டு அவாய்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் அவாய்ட் பண்ண முடியாது. இது வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு உங்களுக்கு இந்த டிபி சார்ஜஸ் வந்துட்டு உங்களுக்கு போடத்தை செய்வாங்க. அதாவது லாங் டேர்மில் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு செல் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் வந்துட்டு கம்பல்சரி உங்களுக்கு வரத்தான் செய்யும். இந்த டிபி சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா ஜீரோதால எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13.50 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் உங்களுக்கு எடுப்பாங்க. இதிலேயே அப்ஸ்டாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 18.50 ப்ளஸ் ஜிஎஸ்டியும் உங்களுக்கு அப்ளை ஆகும் சரிங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செல் பண்ண போகிறீங்க முன்கூட்டியே எனக்கு எவ்வளோ சார்ஜஸ் வருதுன்றதை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் ஜீரோதாவோட ப்ரோக்கரேஜ் கால்குலேட்டர் வந்துட்டிங்கன்னா இப்போ டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 350 பை பண்ணியிருந்தேன், 333 செல் பண்ணிட்டேன் ஒரே ஒரு குவான்டிட்டி. இதுக்கு உண்டான அதர் சார்ஜஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க சரிங்களா. அதாவது வந்துட்டு என்னோடய லாஸ் அமௌண்ட் ப்ளஸ் உங்களோட மற்ற அதர் சார்ஜஸ் எல்லாமே இங்கே ப்ரோக்கரேஜ் அண்ட் அதர் சார்ஜஸ் எல்லாமே லெஸ் பண்ணது போக உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்குது. ஸோ நான் இந்த இடத்துலையும் கூட உங்களுக்கு டிபி சார்ஜஸ் வந்து மென்ஷன் ஆகலையே அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். இது கீழே பார்த்தீங்கன்னா இங்கே கான்ட்ரேக்ட் நோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ட்ரேக்ட் நோட்டுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே இக்விட்டி அண்ட் கரன்சின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவாங்க. அதாவது 350 பை பண்ணியிருக்கிறோம், 333 செல் பண்ணியிருக்கிறோம், என்னோடய லாஸ் அமௌண்ட் வந்து 17 ரூபா ப்ளஸ் அதர் சார்ஜஸ் எல்லாமே இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க, எவ்வளோ எவ்வளோ அதர் சார்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க டிபி சார்ஜஸ் வந்து எவ்வளோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 15.93 சரிங்களா. ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா என்னோடய லிஸ்ட்டில் அதே அமௌண்ட்டு இங்கே கொடுத்துக்கிறாங்க 15.93 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை செல் பண்ணுறதுக்கு முன்னாடியும் கூட உங்களோட டிபி சார்ஜஸ் எவ்வளோன்றதை தெரிந்து கொள்ள முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி சார்ஜஸ் நமக்கு எது எதுக்கு எவ்வளோ எவ்வளோ பிடிப்பாங்கன்றதை நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு ப்ரோக்கரேஜ் வந்துட்டு அதிகமாக பிடிக்கிறாங்க அதிகமாக பிடிக்கிறாங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. அவங்க அதிகமாக பிடிக்கிறது கிடையாது, இங்கே வந்து அவங்க சொல்லிட்டாங்க இந்த டிபி சார்ஜஸ் இவ்வளோ பிடிப்போன்றது சொல்லிட்டாங்க. அது வந்து நிறைய பேருக்கு தெரியுதுல டிபி சார்ஜஸ்ன்னு ஒன்று இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியறதில்ல, அது தெரியாதனால தான் அந்த பிரச்சனை. தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்பவுமே அவசியம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிபி சார்ஜஸ் பற்றி நான் சொன்ன தகவல் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா நம்முடைய வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.